அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன் அம்மா பஅத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லழுல்முன் அலீம் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக பி திலாவத்தில் குர்ஆன் ஃப இன்னஹு நூருல் லக் அல்ஹம்துலில்லாஹ் மக்தபு பிள்ளைகள் மதரசாக்களின் அவசியங்கள் மக்தபு மதரசாவிலே போதிக்கப்படுகிற கல்வி இன்றைய காலகட்டத்திற்கு எவ்வளவு தூரம் முக்கியமானது பிள்ளைகள் எப்படியான சூழ்நிலைகளில் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் செல்லுகிற கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் எந்த மாதிரியான சவால்களை நெருக்கடிகளை ஒழுக்க சீர்கேடுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதுபோன்ற நெருக்கடியான காலகட்டங்களில் பிள்ளைகளுக்கு ஒழுக்கமும் மார்க்க கல்வியும் எவ்வளவு தூரத்திற்கு முக்கியம் அதற்காக நாம் எவ்வளவு தூரம் மெனக்கிட வேண்டும் எப்படியான விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் தொடர்ந்து காலையிலிருந்து இதுவரை நீங்கள் தொடர்ந்து உலமாக்களின் வழியாக நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் நான் இந்த நேரத்தில் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்வது திருக்குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறத பத்தி என்னென்ன ஒழுக்கங்களை எல்லாம் பிரதானமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல லுக்மானுல் ஹக்கீம் என்ற ஒரு மகத்தான மனிதரை அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணமாக காட்டுறான். இவருடைய பெயர்ல ஒரு அத்தியாயத்திற்கு அல்லாஹ் பெயர் கொடுத்திருக்கிறான். இவர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு தந்தையாக தாயாக பிள்ளைகளுக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணணும் என்னென்ன கொடுக்கணுங்கிறத இவங்க வழியாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். அப்ப அவர் என்னென்ன உபதேசங்களை பிள்ளைகளுக்கு சொல்றாருங்கிறத நீங்க குர்ஆன்ல படிக்கணும் மாத்திரமல்ல அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய அறிவுரைகளில் இருந்து அல்லாஹ் என்ன சொல்றான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க என்ன மாதிரியான உபதேசங்களை பிள்ளைகளுக்கு அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றதையும் ரசூலுல்லாஹ் சொல்றதையும் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு 5 நிமிடம் ஆகி இருக்கிறது, இன்னும் சரியாக ஒரு 10 நிமிடத்தில் நான் உபதேசங்களை முடிக்கிறேன். முதலாவதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான் இது கால லுக்மான் லிபனிஹி வ ஹுவ யஅலுஹு நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மகனுக்கு செய்த உபதேசம் மகனே லா துஷ்ரிக் பில்லா ஒரு பிள்ளைக்கு முதல்ல நாம செய்ய வேண்டிய போதிக்க வேண்டிய அறிவுரை என்னன்னா எந்த சூழ்நிலையிலேயும் நீ இணை வைத்து விடக்கூடாது. இணை வைக்கிற மாதிரி ஒரு பெரிய அநியாயம் அல்லாஹ்வுக்கு செய்வது வேற ஒன்றுமல்ல. ஒரு பிள்ளைக்கு முதல்ல கொடுக்க வேண்டிய கல்வியே இணை வைப்பு கூடாதுங்கிறது தான். அல்லாஹுவ பத்திய நம்பிக்கை தான், அல்லாஹுவ பத்திய உயர்வு தான். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீ அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் பக்கம் தான் திரும்பணும். என்னன்னா பிள்ளைகளுடைய எண்ணத்தையும் கவனத்தையும் நீங்க முதல்ல அல்லாஹுவோடு நம்ம முதல்ல திருப்பி பார்க்கணும். இதைத்தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முதல் கல்வியாக. அடுத்து அவர் கொடுப்பார்கள் அக்கிமிஸ்தலா மகனே தொழுகையில கவனமாக இரு, வஸ்பிர் அலாமா அசாபக் எந்த காரியத்திலேயுமே பொறுமையாக இரு, உலா துஸ்ஸஇர் ஹத்தக்கல் இன்னாஸ் உலா தம்ஷிபில் அர்தி மரஹா பெருமையாக எந்த ஒரு காரியத்தையும் நடக்காத பணிவாக நட, வகுலுல் மின் சௌதிக் சப்தம் ஊட்டி யார்கிட்டையும் பேசாத நிதானமாக அமைதியாக பேசு. இப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய விஷயங்களை சொல்றான். முதல்ல நம்ம தெரிய வேண்டிய என்னன்னா பிள்ளைகளுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போதிக்க வேண்டிய கல்விகள்ல ஒண்ணு அல்லாஹுவ பத்திய நம்பிக்கையை கொடுங்க, ரெண்டாவது பணிவாக நடப்பதற்கான பயிற்சி கொடுங்க பிள்ளைகளுக்கு. இது குர்ஆன் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளுக்கு 4 உபதேசத்தை கொடுத்ததாக சொல்றாங்க. அந்த 4 மட்டும் கவனத்துல வைங்க. பிள்ளைகளுக்கு முதன்மையாக இதை போதிங்க, ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும். முதல் கட்டம் நன்மையான காரியங்களை செய்யறது, இபாதத்து செய்யறது, அது செய்யறது, இது எல்லாத்துக்கும் முதல்ல இந்த 4 விஷயம் பிள்ளைங்கள்ட்ட மகனே இந்த 4 உறுப்பை மாத்திரம் நீ கவனத்தோடு பேணணும். இதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் மகனுக்கு கொடுத்ததாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதல் உபதேசம் மகனே இதா குந்த ஃபிஸ்ஸலா ஃபஹ்ஃபழு கல்பக்க தம் பிள்ளைக்கு முதல்ல செய்யற உபதேசம் என்னன்னா நீ தொழுகையில நின்னா உன் உள்ளத்தை நீ பாதுகாக்கணும். பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது என்னன்னா நீ தக்பீர் கட்டி முதல் பயிற்சியே அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த ஓர்மை அமைதி எதையுமே நிதானமா செய்யறது இது எல்லா பழக்கமும் வரணும்னா அவனை கண்டிப்பாக நீங்க தொழுகையில நிறுத்தி தொழுகையில பயிற்சி கொடுங்க. அது ஆணோ பெண்ணோ
நீங்க வெளியில நீங்க அப்படி அமைதியாவுங்க இப்படி அமைதியாவுங்க, அந்த டாக்டர்கிட்ட கூட்டு போய் இந்த சைக்காலஜிஸ்ட் கூட்டு போய் ரொம்ப சேட்டை பண்ற அப்படி, இது எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதே ஒரே விஷயம் தான், ஒரே ஃபார்மட் தான். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க செஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பிள்ளைகளை நிதானப்படுத்துறதுக்கு தொழுகைய மாதிரி நிதானம் எதுலையுமே படுத்த முடியாது. அவனை தொழுகையில நிறுத்தி நீங்க இது பண்ணுங்க, இதா குந்த ஃபிஸ்ஸலா ஃபஹஃபல் கல்பக், ஓ இதயத்தை கல்ப ஊசலாட்டங்கள் கவனங்கள் திரும்பாம நீ முதல்ல இதை ஓர்நிலைப்படுத்தி, இது முதல் விஷயம். ரெண்டாவதாக, இதா குந்த ஃபி பைத்தி கைருக்கு, அடுத்தவங்களுடைய வீட்டிற்கு இடத்திற்கு நீ போனா ஃபஹஃபல் ஐனைக், உன் கண்ணை நீ பேணணும் சொன்னாங்க. மத்தவங்களுடைய வீட்டுக்கு உள்ள போன பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது, அடுத்தவங்க வீட்டுல போய் இருந்தா அங்க என்ன இருக்குது இங்க என்ன இருக்குது. அப்ப கண்ணை பாதுகாக்கிற பயிற்சியை எப்ப கொடுக்கணும்னா சின்ன பிள்ளையிலே கொடுங்கிறாங்க. சின்ன பிள்ளையில வீட்டு பொருட்கள்லயே நீ பாக்காதன்னு சொன்னா கண்டிப்பா ஹராமான பெண்ணை அவன் பார்க்க மாட்டான். அந்த சின்ன வயசுல என்ன பயிற்சி கொடுக்க சொல்றாங்கன்னா, மத்தவங்களுடைய வீட்டிற்கு போனா அங்க என்னப்பா இருக்குது, ஏசி போட்டிருக்கிறாங்க, அதை போட்டு இதை பாக்காதங்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் பயிற்சி கொடுக்கிறான், கைர நாலரீனாகு, நபியினுடைய வீட்டிற்கு வந்த சஹாபாக்கள் நபி வீட்டினுடைய பொருட்கள் மேல பார்வை திரும்பிய பொழுது அல்லாஹ் சஹாபாக்களையே கண்டிச்சான். அடுத்தவங்களுடைய வீட்டிற்கு போனா கீழே குனிஞ்சிட்டு உட்காரணும். உணவுக்காக போறீங்க, வலிமாவுக்காக போறீங்க, விருந்துக்காக போறீங்க, பேசுறதுக்கு போறீங்க, எது போனாலும் வீட்டுல சோபா இருக்கலாம், அது இருக்கலாம், என்ன மெட்டீரியல் பர்னிச்சர் என்னனாலும் இருந்துட்டு போயிட்டும், நீங்க அங்க கவனத்தை திருப்பாதீங்க. இதெல்லாம் பெரிய பயிற்சிங்கிற பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க சொல்றாங்க. எனவே அடுத்தவங்களுடைய வீட்டிற்கு போனா ஆயினே, உன் கண்ணை நீ பேணிக்கும். இதா குந்த பித்தாம், நீ சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்தா வயிற பேணிக்கும், வயிற பேணிக்கும். என்ன இது, வெறும் என்ன சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல, நினைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுறது, நினைச்சதெல்லாம் வாங்குறது. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து மாறுதலை கொண்டு வரணும்னா இதை செய்யணும். பிள்ளைகளுக்கு பாக்குறதெல்லாம் வாங்குற இந்த நிலைகள்ல இருந்து பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு சொல்றாங்க, முதல்ல நீ வைத்த பயணிக்கும். நாலாவது சொன்னாங்க, இதா குந்த ஃபீ பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில ஒரு வார்த்தை பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது ஃபஹஃபல் லிஸானக், நாவ நீ பேணிக்கும். என்ன வேணாலும் பேசலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம், எப்படினாலும் பேசிடலாம். இன்னைக்கு பேச்சுங்கிறது பெரிய ஆபத்து. உக்குமான் அலைஹி இஸ்லாம் பிள்ளைகளுக்கு தான் மகனுக்கு செஞ்ச இந்த நான் உபதேசம், இதயத்தை பேணிக்கோ, கண்ணை பேணிக்கோ, வயித்த பேணிக்கோ, நாவை பேணிக்கோ, இந்த நாள பயிற்சி பிள்ளைகளுக்கு முதன்மையாக கொடுங்க. இன்ஷா அல்லா அந்த பிள்ளைகள் பிற்காலத்துல எல்லா விஷயங்களிலும் பேணுதல் உள்ளவர்களாக வந்துருவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக அல்லாஹ் நம்முடைய மக்களை உருவாக்கி தருவானாக. வாஃபுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.